ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஜிகர் ட்ரேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கும்பகோணம் ஸ்டைல் நல்ல கார அரிசி பொடி. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இட்லி பொடி நம்ம நிறைய இட்லி பொடி ரெசிபி பார்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த இட்லி பொடி. இதில் நான் நிறைய சீக்ரெட் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எங்களோட எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ், மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு இட்லி பொடி. மிளகு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து உடைச்சது வந்து 200 கிராம் இருக்குது. நீங்கள் முழு உளுந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கருப்பு உளுந்து. கருவேப்பிலை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், நிறையவே சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 200 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் தேவையான அளவு. பெருங்காய தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி, இது வந்து 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண எந்த சாப்பாட்டு அரிசினாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு 1/2 கப் வந்து நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிக்காமல் தான் சேர்க்க போகிறேன் இதில், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல அடிகனமான ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் வத்தல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காரமாக தான் இருக்கும். இந்த இட்லி பொடிவில் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து அரிசி சேர்க்கறதுனால மிளகாய் வத்தல் அதிகமாக சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா காரமாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் தனியாக வந்து வறுத்தோம் அப்படின்னா நம்ம தோலோட சேர்க்கும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது மாதிரி மிளகாவோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு மெடி இல்லாமல் இருக்கும், அதாவது நல்லா காரம் ஏறுதுன்னு சொல்லுவாங்களே அது இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இது மாதிரி நம்ம ஒன்றா சேர்த்து வதக்கும் போது நல்லா அரோமாவாக இருக்கும். உங்களுக்கு மிளகாவும் வந்து நெடி ஏறாமல் இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு மிளகாவோட கலர். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கருப்பு உளுந்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சத்து இருக்குது. நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்க்குறத விட கருப்பு உளுந்து சேர்த்தா தான் இந்த இட்லி பொடியும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழு கருப்பு உளுந்து சொல்கிறாங்களே உருட்டு உளுந்து, அது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உடைச்ச உளுந்தாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதோட நல்லா கமகமன்னு வந்து உளுந்து வாசனை வந்து உங்களுக்கு வரும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி, நல்லா கமகமன் வாசனை வருது. நெக்ஸ்ட்டு அதே பேனில் கடலைப்பருப்பையும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து பொரியணும், லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வாசனை வரும் உங்களுக்கு கடலைப்பருப்போட வாசனை. இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அந்த கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா கமகமன் வாசனை வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அதே பேனில் வந்து நான் அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவு அரிசி. அரிசி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும்.
இந்த அரிசி பார்த்திங்கன்னா இட்லி பொடிக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க, இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகு ஜீரகம் ரெண்டையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகும். இந்த மிளகு ஜீரகம் சேர்க்கும் போது உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த மிளகுலையும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் இருக்கும், ஸோ அதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் ஒரே பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது மாதிரி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுலேயே நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஒரு ரெண்டு மூணு ஓட்டு ஓட்டும் போது அந்த பெருங்காயத்தூளாக நல்லா மிக்ஸ் ஆகிடும் நமக்கு இட்லி பொடி கூட. நெக்ஸ்ட்டு இது கூடவே தேவையான அளவு நான் வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாவோட உப்பு சேர்த்து அரைக்கும் போது நல்லா வந்து அரைப்படும்னு சொல்லுவாங்க, ஸோ அதனால் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு குறகுறன்னு இருந்தால் போதும். இட்லி பொடி வந்து ரொம்ப பவுட்ராக இருந்தால் நல்லா இருக்காது, இது மாதிரி குறகுறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லி பொடி எல்லாத்தையும் நான் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உப்பு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும். டேஸ்டியான கும்பகோணம் ஸ்டைல் நல்ல காரம் அரிசி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதில் பொடி தோசை செஞ்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சமைக்க தெரியாதவங்க கூட ரைஸ் வச்சுட்டு இது கூட இந்த பொடியை சேர்த்து நல்லா நெய் சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான இட்லி பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிகாட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.